ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான ஒரு ஆஃப்லைன் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பர் கேம். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாம் விளாடுவீங்க, ஆனால் அதே மற்ற நேரத்தில் வேறு ஏதாவது கொஞ்சம் நார்மலாக விளாடணுன்னு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸில் கொஞ்சம் 3D நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அந்தளவுக்கு அவ்வளோ ப்ளே ஸ்டோரில் இருக்காது. இருந்தாலும் ஆடாக இருக்கும், சில நேரம் அது ஒர்க்கிங் ஆகாது கரெக்டாக, இமேஜஸ் கரெக்டாக போட்டிருப்பாங்க, ரிவ்யூஸ் கூட நல்லாயிருக்கும், ஆனால் கேம் நல்லா இருக்காது. இப்போ பார்க்க போகிற கேம் அப்படி இல்லை, ஒரு சூப்பர் வேறு லெவல் கேம் தான், ஒரு வார்ஷிப் கேம் தான். ஓகே, இப்போ நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ சர்ச் பண்ணுறேன் மாடர்ன் வார்ஷிப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். மாடர்ன் வார்ஷிப்ஸ்னு சர்ச் பண்ணுவோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். நான் இப்போ சர்ச் பண்ணியிருக்கேன், சர்ச் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த கேம் தான். நான் ஏற்கனவே இந்த இப்போ வர புது அப்டேட் வந்துருந்துச்சு, நான் இந்த அப்டேட் பண்ணியாச்சு, அதனால் எனக்கு ப்ளே கிடையாது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் கேம் தான், எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு நாலேஜ் கிரவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதோட ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு கூட இப்போ காட்டிடுறேன். இப்போ ஆப் மேனேஜ் போயிட்டு ஆப் லிஸ்ட் போய்க்கிறேன். ஆப் லிஸ்ட் போயிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்போட ஆப் இன்ஃபோ பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 493 MB தான், பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இப்போ கிளியர் கேச் கொடுத்துறேன். இப்போ 476 MB தான், சூப்பரான ஒரு இவ்வளோ கம்மியான MB இவ்வளோ கிராஃபிக்ஸில் ஒரு நல்ல கேம் கொடுக்கவே முடியாது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது ஓப்பன் ஆகிட்டுருது. ஓகே, இப்போ கேம் குள்ளே வந்தாச்சு. இது கேமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இதில் நெட் ஆன் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டோட ஐடியை போட்டு ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதுலேயும் இந்த கேம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாட்ற மாதிரி ஒரு மல்டிப்ளேயர், சூப்பர் மல்டிப்ளேயர் கேம் தான். வார்ஷிப்ஸ் தான், ஆனால் வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலே கிராஃபிக்ஸ்லாம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ கேம் ஓப்பன் ஆகிடுச்சு, பாருங்கள் சூப்பராக. இதுதான் என்னோட ஷிப் நான் வாங்கினது. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஷிப்ஸ் வாங்கலாம், நீங்கள் ப்ளே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான ஷிப்ஸ் எல்லாம் வாங்கலாம். இது நான் இப்போ கொஞ்ச நாள் வச்சு வாங்கினது, இப்போ நான் 2 weeks வாங்கியிருக்கேன். நான் அவ்வளோ கேமே விளையாட மாட்டேன், ஆனால் இந்த கேம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ என்னென்ன ஷிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வெளியூட் பார்த்தீங்கன்னா நிறையா ஷிப்ஸ் இருக்கும், உங்களுக்கு வேணுன்ற ஷிப்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவன்ஸ் படத்தில் இப்போலாம் பார்த்துருப்பீங்க, ஐடி கேவர் வானத்துலேயும் பறக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். நிறைய ஜெட்டு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் இது என்ன பறக்க முடியாது, ஆனால் நிறையா ஜெட் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ப்ளே பண்ணிங்கனாலே ப்ளேயிங் எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இதை என்ன வாங்கலை, அடுத்து எப்படியும் வாங்கிடுவேன் இந்த உருவாரத்தில். ஓகே, இது எப்படி இருக்கும் கேம் பார்க்கலாம். 2 பேட்டில் கொடுத்துருக்கேன், இப்போ கேம்குள்ளே போயிட்டுருக்கு. சரி, கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளே போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போ ஒரு நைட் டைமில் தான், ஒரு வாரில் தான் வந்திருக்கோம். ஓகே, இப்போ கேம் உள்ளே போயிட்டுருக்குது, சர்வர் டவுன் வருது, ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி எடி வரும். ஓகே, இப்போ புது அப்டேட்னால செம்மையாக இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்ட்ரோல் பண்ணாச்சுன்னா இப்போ நம்ம டீம்மேட் எக்ஸ்ட்ரா, நம்மளை தவிர 4 பேர் இருப்பாங்க, அங்கிட்டு 4 பேர் வருவாங்க. ஜெட்டு நம்ம இந்த நான் இப்போ வச்சிருக்க கப்பலில் ஒரே ஒரு ஹெலிகாப்டர் தான் இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே அது சுட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள் ஷூட் பண்ணியிருக்கேன், மிசில் லான்ச் பண்ணால் கரெக்டாக போய் அடிக்கும், ஆனால் என்ன அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா நிறையா மோட்ஸ் வேறு இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க புது அப்டேட்டில். நான் இந்த அப்டேட்லேயும் நிறையா மோட்ஸ் வந்துருக்கு, அடுத்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, பாதி ஸ்கிப் பண்ணியாச்சு. அவனுக்கு ஆள் ஒருத்தனை கதையை முடிச்சாச்சு. மேலே ஷோ ஆகுது பாருங்கள், மேலே ரைட் சைடில் ஷோ ஆகும். இந்த மாதிரி மிசில் போகும், இந்த மாதிரி தான் மிசில் லான்ச் பண்ணுறது எல்லாமே. பார்த்தீங்கன்னா 2 gear தான், 18 knots போகும். பார்த்தீங்கன்னா இப்போ கேம் முடிஞ்சு, நம்ம விக்ட்ரி வாங்கிட்டாச்சு. எனக்கு ஸ்கிப் பண்ணனால வேகமாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படியும் 20 minutes ஆகும் ஒரு மேட்ச் முடியதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னொரு மேட்ச் தான், ப்ளே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஆட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஆட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணிக்கும் போது ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட்டு போயிடும். நீங்கள் ஆட் அவங்க ஓகே கொடுத்தாங்கன்னா ஆயிரும். அந்த ரெக்வஸ்ட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடலாம். இப்போ 2 பேட்டில் இருக்குது. போன மேட்ச்சில் நிறையா மோட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லியிருந்தோம், நான் அது இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த என்னென்ன மோட் வந்துருக்குன்னு பார்க்கலாம். அந்த இப்போ புதுசாக ஒரு மோட் வந்துருக்கு, செம்மையாக இருக்குது உண்மையிலே. இந்த மோடில் விளாட்றது சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா புயல் தெரியும், அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க, மேட்ச் முடிச்சிடும், டிஃபிட்டட் தான் வந்துடும். செம்மையாக இருக்குது இந்த இதுவும் இருக்குது. ஓகே, போன மேட்ச்சில் கூட ஐடி கேவர் வாங்கலான்னு சொல்லியிருந்தோம், இப்போ அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு 1 day கெடுத்து விளாண்ட மேட்ச்சில் ஐடி கேவர் வாங்கிட்டேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஐடி கேவர் வாங்கியாச்சு. இப்போ ஐடி கேவர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஐடி கேவரில் இப்போ வாருக்கு வந்தாச்சு, லோடிங் ஆகிட்டு. 5, 4, 3, 2, 1. ஓகே, இப்போ வந்தாச்சு. 3 jet கொடுத்துருக்காங்க, மொத்தம் 2 jet. அப்புறம் ஒவ்வொரு ஜெட் ஆப்ஷனுக்கும் 3 jet. ஜெட்டு மட்டும் ரீலோட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் ஹெலிகாப்டர் இதுலேயும் ஒன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மிசில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, 2 knots 2 gear 7 turns தான் போகுது, ரொம்ப ஸ்லோ தான், ஏன்னா இவ்வளோ வெயிட் இருக்குது, அவ்வளோ ஜெட் இருக்குள்ள.
ஒரு தடவை ஒரு ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணோம்னா 3 ஜெட் போகும், அந்த ஜெட் வெடிச்சிருச்சுன்னா திரும்பி 3 ஜெட் ரிலீஸ் ஜெனரேட் ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு, பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஐடி கேவர ரொம்ப ஒரு 1-2 வீக்ஸாக விளையாண்டு இருக்கும் போதுமே வாங்கினோம்னு ஒரு வழியாக வாங்கியாச்சு. சரி இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இனிமேல் அங்கே ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட் சைடில் இருக்காங்க, நம்ம ரைட் சைடில் போவோம். என்ன கொஞ்சம் மூவ் ஆகிறது தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ அளவுக்கு வெயிட் இருக்கிறதுனால எல்லா கப்பலும் சின்ன சின்ன கப்பல்னால வேகமாக போயிடுது, நம்ம மட்டும் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அங்கே போய் சேர்றதுக்குள்ளே வாரே முடிஞ்சிடும், நம்ம டிக்கெட்டானதும் ஆகிடுவோம், விக்ட்ரியானதும் ஆகிடுவோம், ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். சரி ஜெட் எடுத்து ஓட்டி போகணும், ஜெட் எடுத்தேன், ஜெட் எடுத்தால் ஜெட்டு பாட்டுக்கு அது கண்ட்ரோலுக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் ஜெட்டை பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா ஜெட்டு நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் டேக் ஆஃப் ஆகிட்டு அப்புறம் நம்ம கண்ட்ரோல் வந்துடுது. ஒரு கண், ஒரு மிஷின் கண், அப்புறம் 2 மிஷின் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஜெட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நம்மளை 2 பக்கமும் 2 ஜெட்டு வருது. என்ன பார்த்து சுட்டுருவாங்க, ஆனால் சுட்டாலும் பிரச்சனை, நல்லா ரீலோட் ஆகிரும், நம்ம ஷிப்புக்கே போயிடுவோம் திரும்பியும் ஜெட்டு வெடித்தாலும். அவ்வளோவுக்கு சூப்பராக இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க, நம்மளை மாற்றுக்கிட்ட ஷூட் பண்ணிட்டுருக்கோம். என்ன, நம்ம அவங்க இடத்துக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டோம், நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம். அதுங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என்ன லைட்டாக ஷூட் பண்ணிட்டாங்க, இந்த டேமேஜ் அதிகமாகவே ஆயிடுச்சு, சுட்டு தள்ளிட்டானுங்க. ஒருத்தன் காலி நம்ம டீமில், இப்போ நம்மளும் காலி, இப்போ என்ன ஒரு ஷிப்புக்கு போயிட்டோம். ஓகே, இப்போ திரும்ப ஷிப்புக்கே வந்துட்டோம், இந்த கேம் ரொம்ப டைம் இருக்கும், சரி விட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சேனலில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், தேங்க்யூ.